சென்னை ராயப்பேட்டாவில் முக்கியமான பள்ளிவாசல்லாம் இதாங்க சொல்லி ஆகணும். மாஷால்லா அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த பள்ளிவாசல். 1500 மெம்பர்ஸ் தொழுவதுக்கான இடமும் 500 மெம்பர்ஸ் நோன்பு தருவதுக்கான இடமும் இருக்குங்க இந்த பள்ளிவாசலில். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமஜான் 16வது நாள், அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இன்றைக்கி நான் வந்து இங்கே வந்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை ராயப்பேட்டாவில் இருக்கிற ஜாமியா மஸ்ஜித் தாங்க வந்திருக்கிறேன். இந்த பள்ளிவாசலுக்கான எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை ராயப்பேட்டா பிரிட்ஜில் இருக்கிற, ஸோ மேம்பாலம் சொல்லுவாங்களே, பிரிட்ஜுக்கு கீழே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தாங்க இந்த பள்ளிவாசல் இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இன்றைக்கி வந்து இந்த பள்ளிவாசலுக்கு தான் நூற்றுக்காக வந்திருக்கிறேன். மாஷால்லா இந்த பள்ளிவாசலுக்கான தொழுகை இடம் இதாங்க. இமாம் சாப் நின்று தொழுவாங்களே மெம்பர். இந்த பள்ளிவாசலில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 1500 மெம்பர்ஸ் நின்று தொழுவுறதுக்கான ஒரு இடம் இருக்குது. க்ரௌண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட்டு ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தென் வந்து தேர்ட் ஃப்ளோரில் பிளேஸ் இருக்குங்க. மாஷால்லா இந்த பள்ளிவாசலில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா டைல்ஸில் வந்து ஆயத்து எழுதியிருக்காங்க. கல்வெட்டு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து ஆயத்து, ஒவ்வொரு குரான்கான ஆயத்து இருக்குதுல்ல. ஜூமிங் பண்ணுற பாருங்கள். ஏன்னா நிறைய பள்ளிவாசலில் பார்த்தீங்கன்னா, நிறைய பள்ளிவாசலில் பார்த்தீங்கன்னா பிளாங்க் இருப்பாங்க. ஸோ இந்த பள்ளிவாசலில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக, ஸோ பிளாங்காக இல்லாமல் ஆயத் குரானுக்கான எல்லா ஆயத்தும் வந்து இந்த பள்ளிவாசலில் வச்சுருக்கிறாங்க. மாஷால்லா இந்த பள்ளிவாசலுக்கான தொழுகை நேரங்கள் பார்க்கலாம். ஜாமியா மஸ்ஜித்கான தொழுகை நேரங்கள் இதாங்க. பள்ளிவாசலோட ஒசு சேர்க்கான பிளேஸ் இது. மாஷால்லா அரே, இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு போயிட்டுருக்கிறேங்க நோன்பு தெரிக்கிறதுக்காக. ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் தான் வந்து நோன்பு தெரிக்கிறதுக்கான எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பள்ளிவாசலில் பார்த்தீங்கன்னா 500 மெம்பர்ஸ் கிட்டே வந்து இங்கே உட்காரதுக்கான ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். மாஷால்லா முக்கியமாக வந்து இந்த பள்ளிவாசலில் நோன்பு கஞ்சி, வடை, சமோசா, மிக்சர், வாட்டர் பாட்டில் சொட்டு எல்லாமே அவங்களும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க மக்கள். இப்போ என் பின்னாடி நிற்கிறாங்களே இவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த பள்ளிவாசலோட ஸ்டாஃப்ஸு. இந்த பள்ளிவாசலில் பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா 30 நாளில் வந்து ஒர்க் பண்ணுவாங்க இவங்க மூணு நிற்கிறாங்க பார்த்தீங்களா. அஸ்லாம் வலைக்கும் பை. பை உங்கள் பேர் பை? என் பேர் லத்தீஃப் மோதீன். நீங்கள் இங்கே எத்தனை வருஷமாக போய் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க? பாய் நான் இங்கே ஒர்க் பண்ணுனா கரெக்டாக எனக்கு தெரிஞ்சது. நான் வந்து சின்ன வயசுலேருந்து பண்ணுறேன். எனக்கு ஒரு 5 வருஷமாக இப்போ இன்சார்ஜ் கொடுத்துருக்காங்க. இப்போ உங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாரும் என் தம்பி இருக்காரு பை, அவரும் தான் பேர் தம்பி தான் எல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணுறது எல்லாம். மாஷால்லா. வேறு நார்மல் டேஸில் கூட இங்கே ஒர்க் பண்ணுறீங்களா இல்லை ரம்ஜான் மாதம்? இல்லை நார்மல் டேஸ் தான். இப்போ வெள்ளிக்கிழமை மசூதிக்கு இது பண்ணுறது எல்லாம், சந்தா கலெக்ஷன் பண்ணுறது இந்த வேலை பை. ஜசாக்கல்லா பை. அஸ்லாம் வலைக்கும். இப்போ பார்த்தோம்ல, ஸோ இந்த ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க தான் பண்ணது. மாஷால்லா டைமிங் வந்து 6:10 ஆகுது. பப்ளிக் வந்துட்டு தான் இருக்கிறாங்க. பாதி ஃபில் ஆகிடுச்சிங்க பள்ளிவாசல். மாஷால்லா இந்த பள்ளிவாசலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நோன்பு கஞ்சி கொட்டுறா, தென் ஒரே பிளேட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கான வடை, தென் சமோசா, மிக்சர், வாட்டர் பாட்டில் வந்து தனித்தனியாக வச்சுருவாங்க. ஸோ பிளேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் வந்து ஒரே பிளேட்டில் வச்சு கொடுத்துருக்குறாங்க. இந்த பள்ளிவாசலோட ஸ்டாஃப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் தருவாங்க. நான் வரும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு வரவேற்பு வாங்க பிரதர், எப்படி இருக்கீங்க, ஸோ போன வருஷம் வந்துருந்தீங்க, இந்த வருஷம் வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. மாஷால்லா ஸோ அவங்க வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் எடுங்க தாராளமாக எடுங்க நாங்கள் பார்த்துக்கிறோம் சொல்லிட்டு. அதே மாதிரி வந்து இந்த பள்ளிவாசலுக்கான சஹாரா இன்தசாம் பண்ணியிருக்காங்க. பட் அது எப்போன்னு சொல்லிட்டு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. கண்டிப்பாக சஹாருக்கான இன்தசாம் இருக்குது இன்ஷால்லா. அவங்க டேட் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன்.